ஜெயலலிதா மரணத்துக்கு பின் சசிகலாவின் அனைத்து நடவடிக்கைகளுமே சந்தேகத்துடன் தான் பார்க்கிறார்கள் தமிழக மக்கள். தமிழக மக்கள் என்று குறிப்பிட்டு சொல்ல காரணம், தொண்டர்கள் நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் பதவியை சசிகலா அபகரித்துக் கொண்டார் என்றே கருதப்படுகிறது. இந்நிலையில் பொதுச் செயலாளராக ஒப்புக்கொண்டேன் என்று சசிகலா சொல்லி 32 மணி நேரம் கழித்து அவரது அக்கா ஜேவின் சமாதி அருகே அமைச்சர்கள் புடைசூழ வந்திருந்தனர். அந்த தீர்மானத்தை ஜேவின் காலடியில் வைத்து அப்படியே மண்டியிட்டு விழுந்து வணங்கினார். இதெல்லாம் நடிப்புங்க. முதல்வர் அம்மா மரணத்தில் சந்தேகம் என்று பல தரப்பில் இருந்து கேள்வி கணைகள் வீசப்பட்டு வருகின்றன. அதற்கு உரிய பதில் அளிக்க வேண்டிய இடத்தில் உள்ள சசிகலா இதுவரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. அட்லீஸ்ட் கட்சியின் மேல் மற்ற தலைவர்களோ அல்லது தொலைக்காட்சியில் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அதிமுகவினரோ வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. சசிகலாவை ஆதரிக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி பழையதை மறந்துவிட்டனர். இதெல்லாம் ரொம்பவே வருத்தப்படக்கூடிய விஷயம். அதனால்தான் சசிகலா ஜே சமாதியில் மண்டியிட்டு வணங்குவதை மக்கள் நம்பவில்லை. நாடகம் என்கிறார்கள். ஆம், மன்னார்குடி குடும்ப நாடகத்தில் இதுவும் ஒன்றாம். செம்ம நடிப்புல. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உற்பத்தி விலையில் மிகுந்த தரத்துடன் வாங்க காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். தொடர்புக்கு 9710693492.